என் ஐடியை வந்து ஒரு சின்ன பையன்கிட்ட கொடுத்தா ஆட விட்டுக்கிறேன். இவனும் சின்ன பையன்தான், இவனும் ஒரு 7வது படிக்கிறான். இந்த கிறிஷு அந்த பக்கம் 6வது பேர் வந்து பிரேமு, அவன் ஒரு என்ன ஒரு 8வது படிக்கிறான். நல்லா வேகமாக வெறி கொண்டு வேகமாக ஆடுறானுங்கோ. நம்மளால நம்ம ஆடுறத பார்ப்போம் அப்படின்னு வந்துக்கிறான். ஏன்னா ஒரு ஒன் டாப் என்ன இது வித்தாலாம் குரலி வித்தலாம் காட்டினுக்குது இதா. ஐயோ நல்லா அடி வாங்கிட்டு நல்லா வட்ட தொல்லுவான் கண்ணு முறுக்கு புயஞ்சுன்னுக்கிறாரு. எட்டு ஆடாடா அச்சா, சரியான வாய்ப்பு. ஆனால் நம்ம பையன் கிருஷி அதை பதாக்கி வளர்ந்து நழுவு விட்டான். சரி மாட்டாமே போய்ட்டு அந்த ஆடு ஆட்டையாக இருக்காமல் விடக்கூடாது. எங்கள் தலைவா ஒன் டாப், ஐயோ இந்த ஷாட்னா ஒன் டாப்பா, ஒன் டாப் மாதிரி தான் தெரிஞ்சுதே, ஒன் டாப்பாக தான் இருக்கும். பரவாயில்லை பரவாயில்லை, குழந்தைகள்லாம் நன்றாக ஆடுது. நம்மளோட ஜெயிக்க போகிறானே தெரில, இந்த குழந்தையா இல்லை அந்த குழந்தையானே கொஞ்சம் ஓட்டி போயிடுவோம். நம்ம கிறிஷ் வந்து சொல்லிட்டா ஸ்டாப்பில் என்ன பண்ணுறது, ரொம்ப நேரம் ஆறானோ கொஞ்சம் நம்ம ஸ்கிப் பண்ணி முன்னாடி போயிடுவோம். ஐயோ முக்காசு வீரை குறைச்சிட்டான்டாப்பா, ஏறி வராப்பிலண்ணா இது முட்டை போ முட்டை போட்டாப்பில் முட்டை போட்டு முறுக்கு புரிஞ்சுன்னுக்கிறாப்புல நம்ம கிறிஷே. பார்ப்போம் என்ன தான் நடக்கும், நடக்கட்டுமே. ஐயோ ரெண்டு ரவுண்டு வேஸ்ட் தான். நம்ம பையன் என்ன பண்ண போறான்னு தெரியல பாவம். இவனும் நல்லா பாஸ்டான ஒரு ஒன் டாப் ஒன்று கிடைக்குமான்னு பார்க்குறேன், கிடைக்காது போலியே. வச்சுக்கிற இடமே சரியில்லையே. அடிக்க மாட்டாம ஜோனை சுருக்க விட்டுனே இருக்கிறான். சுருங்கினோடனே என்ன பண்ணோன்னு தெரில. இன்னும் கொஞ்ச நேரம் ஓட்டிடுவோம், சித்தமா ஓட்டி இந்த முகம் ஒன்று வந்தாச்சுல. ஐயோ நாயா திடீர்னு பிரேம அந்த போல வந்துட்டா படிக்கிறான். ஒருவேளை கேமிங் தமிழங்க இல்லை ட்ரைனிங் போயிருப்பான் போல. இருக்கட்டும் இருக்கட்டும், இதையும் கொண்டு ஓட்ட வேண்டியதுதான். அடாடாடா கொஞ்சம் ஓட்டினா ரொம்ப ஓட்டிட்டு போல பரவாயில்ல. அப்படியே பார்ப்போம் முட்டையை போட்டுட்டா முட்டைக்கு தண்ணி எல்லாம் போட ஆரம்பிச்சானுங்க. சரி 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 ஏறான் நாயே, ஏறி ஏறி ஆ பாயிறான் ஒயிட்டி மிஷ் ஒயிட்டி பாயிறாரு கொட்டை புளி மாதிரி. பார்க்கலாம் அச்சா ஒரு படுக்க வச்சான் இந்த ரவுண்டில் தலைவாடி. ஐயோ ஐயையோ வைக்க மாட்டான் இந்த போலியே. இன்னும் ரோடில் மாட்டிங்கண்ணா சிக்குமா, கிருபா காலி ஆகிடுவான் போலியா. இன்னும் அவன் தான் பக்கங்கிற அவன் காலி ஆகிட்டான். சரி எப்படியோ வெற்றி எஸ் தேர்த்துட்டாப்புல. நம்ம வாய் ரொம்ப வளருது, நம்ம கொஞ்சம் தண்ணி குஸ்ட்டு வந்துடும். ஐயோ ஓட்டிட வேண்டியதுதான், பக்கா ஓட்டியாச்சா. இந்த கிறிஷ் ஓட்டியோட சேனல் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கா, போய் பார்த்துக்கோங்க. தரமான கோயிந்தான் இவன். ஒன் டாப் ரெண்டு தடவை அடிக்கிறான், டூ டாப் போல் பஸ் ஸ்டாப்பில் எப்படியோ முக்கி இன்னும் கொஞ்சம் ஓட்டிடுவோம். ஓட்டி அந்த நம்ம என்ன சொல்கிறது, ஓட்டுறோம் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு மொத்த மேட்சும் ஓட்டுறோம் போல ஒரு நாளைக்கு. ஆஹா கிருபா தாவி தாயா, இல்லை கிருபா இல்லை பிரேம் தாவி தாவி குதிக்கிறாப்புல. குறிப்பானே தெரியல, இவனும் ஒன்ட்டா படிப்பான் அவனும் ஒன்ட்டா படிப்பான். ஆனால் நம்ம கிருஷ்ணா கொஞ்சம் நம்பிக்கை கொஞ்சம் அதிகமாக இல்லை. ஏன்னா அவன் கொஞ்சம் குரலி வித்தெல்லாம் காட்டுவான், அதான் காட்டினான். ஆனால் அது வேலை செய்யல. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் ஒன் டாப்பு டின் டாப்பு விட வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா. இவனை நம்மளாம் ஒன் மிஸ் சொல்ல கூட்டு நம்ம மண்டையெல்லாம் அடிச்சு உடச்சிக்கிறாப்புல, அந்த பெருமை இவனை தான் சாரம். ஆனால் பரவாயில்ல, நம்மளும் பிளேயர் தான் ஒத்துக்கினா. அடுத்து நம்மளும் என்ன டஃப் குடிச்சு ஒரு அவனை ஒரு என்ன ஒரு நாலு மேட்ச் அடித்தோம் அவள் தான், மீதி மேட்ச்லாம் வாசிட்டான். என்ன பண்ணுறது, நம்ம நார்மல் பிளேயரும் ஒன் டாப் பிளேயரு. ஆஹா தப்பிச்சினேங்கிறாப்புலமான அடி மண்டையில் இருந்து மசாலா ஊற்றிச்சு. என்ன இவ்வளோ கிட்ட போஞ்சு கட்டுறான், கொஞ்சம் ஓட்டிடுவோம்.
ஐயா கொஞ்சம் ஓடுறேன்னு சொல்லிட்டு அடுத்த மேட்சுக்கு வந்துட்டான். சரி சரி கண்டினியூ பண்ணுவான். ஆஹா தரமான குளோவால் போட்டாங்க ரெண்டு பேரும் கெஜிராவா. முட்டையை போட்டு முறுக்கு புரிஞ்சிருக்கிறாங்க. எல்லா முறுக்கையும் புரியிறானுங்க. என்ன நடந்துட்டு தெரில. நம்ம பிரேம்குமார் கிராப்பில் இந்த பிரேமா இல்லை இந்த ஒயிட்டியா, அந்த பிரேமா இல்லை இந்த ஒயிட்டியா, கிறிஷா பிரேமா, கிறிஷா பிரேமா ரெண்டுமே ஏறுற மாதிரி. ஆ கிறிஷி ஏறாப்ப. ஆஹா அற்புதமான ஒன் டாப்பு தகவல் சாஸ் வந்துச்சு. அவ்வளோதான்ப்பா. அப்புறம் என்ன இன்னொரு மேட்ச் இதா, இன்னொரு மேட்ச் இதுப்பா. இருங்கப்பா கொஞ்சம் ஓட்டி. அதுதான்ப்பா சொன்ன மாதிரியே கொஞ்சம் ஓட்டியாச்சு. இப்போ இந்த கிறிஷா அந்த பிரேமா, இந்த கிறிஷா அந்த பிரேமா. ஆஹா எஸ்கேப் ஆயிட்டானுங்க. இது தெரிஞ்சு கிறிஸ்தான் ஜெயிச்சிடுவான் மாதிரி வந்துட்டா ஃபஸ்ட்டான். ஆக பிரேம் பண்டைய அடிச்சு வாசிட்டான் அப்பல கிறிஷ. அதுதான் இத்தனை இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோ போடணுமா போடுறதான்றது அப்படியே கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுங்க.